இது மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சியை உங்கள் கண்முன்னே கொண்டு வரும் நிகழ்ச்சி. மக்களின் தேவைகள், நாட்டின் மேம்பாடு, இளம் தொழிலதிபர்களின் வெற்றியின் ரகசியம், கல்வி, தொழில்திறன் பயிற்சிக்கான வாய்ப்புகள், நம் நாட்டின் இளம் விளையாட்டாளர்களின் உயர்வு, இவற்றை தாங்கி இந்தியர்களின் சமுதாய குரலாக உங்கள் தொலைக்காட்சிகளில் வளம் வருகின்றது. இது இந்தியர்களின் சமுதாய குரல். இந்தியர்கள் சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் ஓர் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று முனைந்து நிற்கும் காலம் இது. அரசாங்கமும் நமக்கு பக்கபலமாக இருந்து பல உதவிகளை செய்து வருகிறது. முதன் முதலாக 1992 கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய உணவு உரிமையாளர் சங்கமாக இந்த சங்கம் தோற்றம் கண்டது. பிறகு வந்து படிப்படியாக நம்ம சங்கம் வளர்ச்சி கண்டு இன்றைக்கு வந்துட்டு இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கும் அரசு சார்ந்த எல்லா ஏஜென்சிகளுக்கும் நாங்கள் ஒரு பாலமாக இப்போ இங்கு செயல்படுத்துகிறோம். இந்த நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் பிரிமாஸ் என்கிற கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய உணவக உரிமையாளர்கள் சங்கம். 1993 கோலாலம்பூர் சிலாங்கூர் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தின் ஆதரவுடன் 50 உணவக உரிமையாளருடன் பிரிமாஸ் தொடங்கப்பட்டது. அதாவது மலேசிய இந்திய உணவகங்களின் சங்கம் என்பது மலேசியாவில் இந்திய உணவகம் நடத்தும் ஒரு மலேசிய பிரஜை அல்லது மலேசிய நிரந்தர குடியுரிமை பெற்றவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அவர்கள் வந்து ஒரு கட்டிடத்திற்குள் நகராட்சி அனுமதியோடு அதாவது லைசன்ஸ் பெற்று ஒரு உணவகம் நடத்தப்படும் ஒரு நபர் இங்கு மெம்பர் ஆகக்கூடிய தகுதி பெற்றவர். உணவகத்துறையில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை நிறைவு செய்வதற்கும் பிரிமாஸ் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒன்று, உள்நாட்டு தொழிலாளர்களை வந்து இந்த துறைக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தின் மூலியமாக என்ன மாதிரிலாம் ஒரு மனமாற்றம் கொண்டுட்டு வரலாங்கிற சிந்தனை செயல்பாடு நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். 2வது வந்து அது வந்து பூர்த்தியாக கண்டிப்பாக ஒரு காலக்கெடு எடுக்கும், மேபி இன்னொரு 5 கூட அது ஆகலாம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த துறைக்கு பணியாளர்கள் கண்டிப்பாக தேவைங்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம், அந்நிய தொழிலாளர்களை வந்து எங்கள் உணவகங்களில் வந்து வேலை செய்வதற்கு அரசாங்கத்தின் அனுமதியையும் எதிர்பார்த்து கோரிக்கைகள் வைத்து வெற்றி பெற்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு லெக்சர் வந்து 2 கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கல் 1.5 நடுவில் அவங்களே போயிட்டு திரும்பி எப்படி இப்படி செய்கிறதுன்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பாங்க. எல்லாம் ஏறக்குறைய ஒரு 5 5 பிடிக்கும் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் லெக்சரிங். அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளியிலேருந்து வராங்களே அவங்களுக்கு தங்க வசதி உண்டு, அதை ஏற்படுத்தி கொடுப்போம். சாப்பாட்டு வசதியும் உண்டு, அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு இன்னும் மேலே அலவன்ஸ் கொஞ்சம் கொடுப்போம். ஏன் தெரியுங்களா, அவங்க வந்து தங்கிட்டு இன்னும் மற்ற செலவுக்கு டெலிஃபோன் பண்ணணும் அல்லது மற்ற ஏதாவது செய்யறதுக்கு இதர செலவுக்கு நாங்கள் கொடுப்போம். கோலாலம்பூரின் மையப்பகுதியில் பிரிமாஸ் 5.5 கொண்ட சொந்த கட்டிடத்தை பெற்றுள்ளது சாதனைக்கும் பெருமைக்கும் உரியதாகும். அலுவலகம், பயிற்சி கூடம், கூட்ட அறை என்று பிரிமாஸ் கட்டடம் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எங்கள் உணவக உரிமையாளர்கள் மத்தியிலுமே ஒவ்வொரு ஒரு உரிமையாளர் வந்து தனக்கு தேவையான மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 3 அல்லது 6 அல்லது ஒரு 1 அந்த பயிற்சியில் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணலாம். அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட மாணவர்கள் எக்ரிமெண்ட் மூலிமா அந்த உரிமையாளர்கிட்ட போயிட்டு மீண்டும் வந்து ஒரு 3 அவங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் நாங்கள் செய்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். நிச்சயமாக அரசாங்கமும் உரிமையாளர்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொது அமைப்புகளும் இளைஞர் அமைப்புகளும் நம்ம இணைஞ்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வந்து உள்நாட்டு தொழிலாளர்களை நாம் இங்கே நமது இந்திய உணவகங்களில் பணி செய்வதற்கும் ஆன ஒரு நல்ல சூழ்நிலை நாம் ஏற்படுத்த முடியும். உணவகங்களில் பணிபுரிய வெளிநாட்டு தொழிலாளர்களையே நம்பிக்கொண்டிருக்கும் நிலையை மாற்றி நம் நாட்டு இளைஞர்களை தொழில்துறையில் ஈடுபடுத்துவது பிரிமாஸின் நோக்கமாக இருந்து வருகிறது. அவர்களுக்கு உணவக தொழில் குறித்து பயிற்சிகளை வழங்குவதும் பிரிமாஸின் நோக்கமாகும். என்றைக்குமே அழிவில்லாத, நொடித்து போகாத ஒரு தொழில் உணவக தொழில். அதை முறையாக கற்றுக்கொண்டு தொழில் செய்தால் நாடு வளம் பெறும், நாமும் வளம் பெறலாம்.